ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் எம்ஜே மனோஜ். எம்ஜே யூனிக் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நாம் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், ட்ரெயின்லாம் வந்து வீடியோ எடுத்தது. கண்டிப்பாக வந்து ட்ரெயினில் வந்து டவுனுக்கு வந்த காரணம் வந்து சிம்மு வாங்கலாம் தான் வந்தோம். பட் வந்து சிம்மு வாங்க முடியல. என்ன ரீசன்னா வந்து சாட்டர்டே சண்டே வந்து இங்கே வந்து ஆஃப் ஆமாம். அதாவது வந்து சாட்டர்டே வந்து மார்னிங் 7 to 10 or 11 அதுக்குள்ளே வந்து தான் கடை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் ஆயிருமாம்மா. சண்டே ஃபுல் டே வந்து க்ளோஸ் தான் நம்ம. ஸோ அன்றைக்கி வந்து எதுவுமே நம்ம வந்து பே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு க்ரோசரி ஷாப்பு அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம பே பண்ண முடியுமே தவிர இந்த சிம்மு இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளால் வாங்க முடியாது. அது வந்து இன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதனால் நாங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸாக தான் வந்து எல்லாமே பே பண்ணிட்டு எல்லாமே வாங்கிட்டு போயிருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் புதுசாக நாங்களாக வந்து ட்ரெயின் எடுத்து வந்தோம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு, ஏன்னா இல்லை இத்தனால் நான் வந்து கார்லேயே வந்துட்டு கார்லேயே போய்கிட்டு இருந்தோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ரெயின் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது வந்து எப்படி இருக்குது என்ன ஏது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்தோம். பட்டு வந்து சிம்மு வாங்க முடியாமல் ரிட்டர்ன் போகிறோம். அப்படியே சோகமாக போய்கிட்டு இருக்கும்போது வந்து இந்தியன்ஸ், அதாவது இந்தியன்ஸ் தான் பட் தமிழ் இல்லை, ஹிந்திக்காரவங்க. ஸோ அவங்கள நான் பார்த்தேன். அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நம்மளை வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு வீடியோவாக போகிறேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா நாம் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். பாருங்கள், ரோடே வெறிச்சு ஓடின்னு இருக்கும். பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இப்படி இருக்கும். பட் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து நல்லா க்ரௌடாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பேங்க் வரும்போதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த ரோடு. அப்போ வந்து நல்லா க்ரௌடாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப வெறிச்சோடி இருக்குது. இப்போ உட்காந்துருக்கு வந்து பார்க் ஏரியா, அங்கேயும் பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்து யாருமே இல்லை. நான் ஹிந்திக்காரன் ஒரு பையன் பார்த்தேன்னு சொன்னேன்ல, இந்த அங்கே ஒரு சேரில் மஞ்சள் சேரில் உட்காந்துருக்காங்க, அவங்கள தான் நான் பார்த்துருந்தேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.